Hello guys, welcome to our channel. So in the video nama paakaporadhu blogger ku already about us page contact us pages eppadi create pananumnu paathirundhom. So in the video nama vandu privacy policy terms and conditions pages eppadi create pananumnu paakalam. So without delay vaanga nama video ku la pogalam. So ungalaoda website open pannikonga. Open pannikittingna so enudaiya palaya website idhu dhaan privacy policy pages vandu eppadi dhaan visible aagum. So in the mari ungaludaiya bloggerukkum visible aaganumna na pannakudiya adhe steps neenga vandu follow pannunga. So na vandu indha website la poi dhaan na vandu create pannirukken. So free of cost la ungalku privacy policy create panni kuduthuruvaanga. So google la neenga vandu privacy policy generator nu solli search panninga nariya options varum, but top 10 la irukkudi ellame பே பண்ணி பணம் கட்டி தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா ப்ரைவசி பாலிசி அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு பேஜ். ஸோ நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ப்ரைவசி பாலிசி ஜென்ரேட்டர்னு உங்களுக்கு ஒரு வெப்சைட் ஒன்று வரும். இங்கே பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ப்ரைவசி பாலிசின்றது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வெப்சைட்டு தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க, ஃப்ரீயாக உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுவாங்க. இது 100% யூஸ்ஃபுல்லான ஒரு வெப்சைட். ஸோ இந்த இடத்துல உங்கள் கம்பெனி நேம் என்னன்னு கேட்குது. ஸோ நான் வந்து ஹெல்த் கேர்னு கொடுத்துக்கிறேன் என்னுடைய வெப்சைட் நேமு. ஸோ யுவர் வெப்சைட் நேமும் ஹெல்த் கேர் தான். அடுத்து உங்களுடைய வெப்சைட் யூஆர்எல், யூஆர்எல்லை காப்பி பண்ணிட்டு வந்து போடுங்க. யூஆர்எல் வந்து உங்களுடைய வெப்சைட்டுடைய மேலே இருக்கும். ஸோ இதுதான் யூஆர்எல், இதை வந்து காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா கண்ட்ரி கேட்கும், கண்ட்ரி வந்து இந்தியா, ஸ்டேட் கேட்குது தமிழ்நாடு. கொடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி கேட்குது, இமெயில் ஐடி கொடுத்துட்டு நீங்கள் ஜென்ரேட் ப்ரைவசி பாலிசி கொடுத்தீங்கன்னா வித்தின் செகண்டில் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து யூஆர்எல் லிங்க் இங்கே இருக்குது, இது வந்து ஹெச்டிஎம்எல் ஃபார்மேட்டில் இங்கே இருக்குது. ஸோ இதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிக்கிட்டு அப்படியே உங்களுடைய பிளாகர் செக்ஷனுக்கு நீங்கள் போனீங்கன்னா நம்ம எப்படி கான்டாக்டர்ஸ் அபவுட்டர்ஸ் பேஜ் க்ரியேட் பண்ணுமோ அதே போல் நியூ பேஜ் க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணிக்கிட்டு லெஃப்ட் சைடில் ஹெச்டிஎம்எல் ஃபார்மேட்லாம் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் பார்த்துட்டு நீங்கள் வந்து காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ப்ரைவசி பாலிசி பேஸ்ட் ஆகிடும். ஸோ இப்போ டைட்டில் கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல அப்படியே ப்ரைவசி பாலிசி அப்படின்ற அந்த வேர்டை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் பப்ளிஷ் கொடுத்துடலாம், கன்ஃபார்ம் கொடுங்க. ஸோ இப்போ வந்து உங்களுடைய பேஜ் பப்ளிஷ் ஆகிடுச்சு. ஆனால் பப்ளிஷ் ஆனாலும் இங்கே விசிபிள் ஆகாது. ஸோ ஆல்ரெடி பழசு தான் இருக்குது, புதுசு விசிபிள் ஆகலை. இங்கே பார்த்தீங்கன்னா வரலை. ஸோ விசிபிள் ஆகிறதுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த ஐயில் இருக்கக்கூடிய லிங்க்கை காப்பி பண்ணிக்கணும். கண்டிப்பாக லிங்க்கை இங்கேருந்து தான் காப்பி பண்ணணும். காப்பி பண்ணிக்கிட்டு லே அவுட் செக்ஷன் போனீங்கன்னா லே அவுட் செக்ஷனில் மெயின் மெனு, மெயின் மெனு உள்ள நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரைவசி பாலிசின்னு இருக்கிறதுல நீங்கள் வந்து எடிட் கொடுங்க. எடிட் கொடுத்துட்டு பழசு இருக்கக்கூடிய அந்த இது லிங்க் எடுத்துகிட்டு புதுசு பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிங்கன்னா மறுபடியும் உங்களுடைய பேஜுக்கு போய் ரீலோட் கொடுங்க. ஸோ சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிக்கிட்டு வியூ பிளாக் கொடுங்க. ஸோ உங்களுடைய ப்ரைவசி பாலிசி வந்துடுச்சு. பார்த்தீங்கன்னா ப்ரைவசி பாலிசி நம்ம க்ரியேட் பண்ணது வந்துடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைவசி பாலிசி ஃபார் ஹெல்த் கேர்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுடைய வெப்சைட் என்ன மாதிரியான கண்டென்ட் கொடுக்க போகுது, அது வந்து யாரையும் பாதிக்காது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக இங்கே இருக்கும். அதுதான் ப்ரைவசி பாலிசின்னு அதுதான். ஸோ இந்த ஸ்டெப்ஸில் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அதே போல் ப்ரைவசி பாலிசி க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த பேஜ் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்.
ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸும் இதே மெத்தடில் தான் பண்ணணும். கொஞ்சம் வேரியேஷனுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுடைய பேஜ் வந்து கொஞ்சம் வேரியேஷனாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா என்னுடைய பழைய பேஜில் உங்களுக்கு காட்டுறேன், இது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கிறதுனால ஒரு சின்ன ஸ்டெப்பு மட்டும் கொஞ்சம் வேறு மாதிரி இதை வந்து பண்ணணும். பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸும் வந்துடும். ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் டிஸ்க்ளைமர். ஸோ டிஸ்க்ளைமர் வந்து உங்களுடைய பேஜ் யாருமே வந்து இதே மாதிரி எடுத்து அவங்க வந்து டூப்ளிகேட் கண்டென்ட் போடக்கூடாதுன்னா டிஸ்க்ளைமர் பேஜ் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இந்த ரெண்டு பேஜ் எப்படி க்ரியேட் பண்ணணும்னு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து தெளிவாக சொல்கிறேன். ஸோ மறக்காம நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க, நம்ம கண்டிப்பாக யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.